அரக்கி புட்டானா. கம்சன் வாசுதேவரையும் தேவகியையும் சிறையிலிருந்து விடுவித்தான். தற்போது அவனது கவனம் முழுவதும் கிருஷ்ணனை கண்டுபிடித்து கொள்வதில் மட்டுமே இருந்தது. எனவே அவன் புட்டானா என்ற அரக்கியை அனுப்பினான். புட்டானா, ஸ்ரவண மாதத்தில் பிறந்த குழந்தைகள் அனைவரையும் ஒருவர் விடாமல் கொன்றுவிட்டு வா. ஆகட்டும் அரசே. புட்டானா உருமாற்றம் பெற்று கோகுலத்தை அடைந்தாள். அங்கு எவ்வளவு அழகான குழந்தை! நான் இவனை தூக்கலாமா? அக்குழந்தையின் தாய் வந்திருப்பது அரக்கி என்று தெரியாமல் குழந்தையை கொடுத்தாள். புட்டானா விஷம் நிறைந்த பாலினை அக்குழந்தைக்கு தர குழந்தை உடனே இறந்தது. இவ்வாறு விரைவிலேயே புட்டானா பல குழந்தைகளை கொன்றுவிட்டாள். மற்றொரு இடத்தில், இக்குழந்தை யாருடையது? எப்போது பிறந்தது? இவன் நந்தகோபனின் மகன் கிருஷ்ணன். ஸ்ரவண மாதத்தில் பிறந்தவன். கிருஷ்ணனுடன் யாரும் இல்லாததை அறிந்த புட்டானா சின்னஞ்சிறு கிருஷ்ணனை தூக்கி விஷப்பாலூட்டினாள். கிருஷ்ணனுக்கு புட்டானாவின் தீய எண்ணம் தெரியும். ஆதலால் அவளை தன் பிஞ்சு கைகளாலேயே கொன்றான். கிருஷ்ணன் எங்கே? இங்குதானே இருந்தான். ஓ, இங்கிருக்கிறான். யார் இந்த அரக்கி? இவளே இங்கு கிடக்கிறாள். கிருஷ்ணனுடன் ஒரு பெண் விளையாடிக் கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். அப்படியா? இவள்தான் கோகுலத்தில் குழந்தைகள் இருக்க காரணமான அரக்கி புட்டானா? இவள் இறந்து விட்டாள். அரக்கி புட்டானா இறந்து விட்டாள். கிருஷ்ணனால் கோகுலத்து வாசிகள் காப்பாற்றப்பட்டனர். கோகுலத்தில் சகஜ நிலை திரும்பியது.